ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான ரெசிப்பியோடு வந்திருக்கேன் மசாலா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தர போகிறேன் ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் இல்லைனா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் யூஷுவலாகவே பணியாரம் அப்படின்னா நம்ம இட்லி மாவு வச்சு செஞ்சுருக்கோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ரவை வச்சு செய்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ரவை தேவைப்படும் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு தயிர் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் நமக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உள்ளே எதுவும் கட்டி கட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லம்ஸே இருக்கக்கூடாது சுத்தமாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இது ஒரு மாவு பதத்துக்கு வரும் ஆக்சுவலாக வந்து நம்ம ரவை யூஸ் பண்ணியிருக்கிறதால தண்ணி ஆட் பண்ணவே அது நல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம அகெயின் வந்து பணியாரம் ஊத்துறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடி இது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பரப்பு நான் சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம ஜென்ரலாக தாளிப்போம் இல்லையா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தான் சேர்க்கணும் இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு சின்ன பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இஞ்சியும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டும் நல்லா வதங்கினதும் அரை ஆனியன் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடணும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினாலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொட மிளகா சேர்த்துக்கிறேன் பாதி கொட மிளகா சேர்த்தா போதும் அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துடணும் கொடமளகா சீக்கிரமே குக் ஆகிடும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் கொடமளகாய் வதங்கினதும் ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன் தோல் சீவி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் நம்ம இந்த மசாலா தான் ரெடி பண்ணுறோம் இதில் உப்பு கொஞ்சமாக போட்டாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாவுக்கு போதுகிற அளவுக்கு சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும் ரொம்ப குக்காயிடக்கூடாது கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் நமக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் நல்ல மசாலா எல்லாத்தையும் அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரே வட்டியாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டே வரலாம் நம்ம ஜென்ரலாக பனியார மாவு எப்படி இருக்குமோ அந்த திக்னஸ் இருந்தாலே போதும் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போது ஓரளவுக்கு செமித்திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மாவு ரெடி பனியார கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவை எடுத்து ஒரு குழியில் நம்ம ஊற்ற போகிறோம் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு வச்சாலே போதும் நல்லா எல்லா குழியிலையும் ஈவனாக மாவை ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணணும் அண்ட் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கலாம் ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது ரொம்ப லோலியும் இருக்கக்கூடாது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம திருப்பி விடலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் வந்து மூடி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம குக் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே வெந்துடும் நல்லா இந்த மாதிரி இந்த பக்கமும் மூடி போட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம திருப்பி பார்த்தோன்னா தெரியும் நல்லா குக்காகிட்ருக்கோம் நம்மளோட பணியாரம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த பணியாரமுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக சூப்பரான வெங்காய சட்னி செஞ்சுருக்கிறேன் ரான வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ